இப்போ வந்து 4:5 ரேஷியோ சூஸ் பண்ணிட்டு Black Color Background கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு உள்ள போய்க்கலாம். சோ உள்ள போனதுக்கு அப்புறம் இமேஜ் ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது PNG இமேஜ். சோ அதோட இமேஜ் எல்லாம் வந்து கீழ டவுன் லிங்க் கீழ கொடுத்துருக்கேன். போய் டவுன் பண்ணிக்கோங்க. சோ அத நான் இப்போ என்ன இம்போர்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஎன்ஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் பிஎன்ஜி இது. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், சைஸை கூட டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிச்சுக்கோங்க, மூவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ, ஸோ எஃபர்ட் ஆப்ஷன் போயிட்டு ஆட் எஃபர்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட் அப்படின்னு போனீங்கன்னா ஹியூன் சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் இருக்கும், ஹியூ ஷிஃப்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜீரோவில் இருக்கும். நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 360 degree நினைக்கிறேன். ஸோ 360 degree வரை என்னாகவும் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓகேவா, அந்தளவு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சொல்லிட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஹியூ எஃபெக்ட் ஷிஃப்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு இங்கேயே கலர் சேஞ்ச் பண்ணால் கூட, ஸோ இங்கே கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ வந்து அதனால தான் என்ன சொன்னேன், ஹியூ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஓகேவா, ஸோ இப்போ நான் 2 seconds ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லிரிக்ஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ்ஸேக்கான கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு போயிட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிவிட்டு, ஸோ ஏதாச்சும் பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏதாச்சும் ஃபாண்ட் சூஸ் பண்ணிப்போம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட்டு இப்போ நான் இந்த ஃபாண்டை சூஸ் பண்ணிவிட்டு இதோட சைஸ் வந்து இதுக்கு என்ன கலர் செட் ஆகும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒயிட் தான் செட் ஆகும். ஸோ ஒயிட்டு இல்லைனா பிளாக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம ஒயிட்டே கொடுத்துக்கலாம். ஒயிட் கொடுத்துட்டு சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மூவ் ட்ரான்ஸ் போயிட்டு, ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ லைட்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 degree, 2 degree, 5 degree அந்த மாதிரி. சரி ஓகேவா, ரொம்ப சிம்பிள். ஓகே, இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து வரணுமா அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணால் நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேவா, இப்போ வந்து எஃபர்ட் கொடுத்துட்டு ஆட் போயிட்டு ஒப்பாசிட்டி விசிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த கேட்டகரி போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா, ஓகே அதுவும் இல்லை, மீட் மாஸ் கீ அப்படின்னு போனீங்கன்னா விப்புன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதாவது 00 அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு எப்படின்னா ஒரு 15 வச்சுக்கோங்க சரிங்களா. 0.15 seconds போயிட்டு அங்கே ஒரு அட்மிஷன் கீ. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 00 போயிட்டு எண்டு வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணி 0 கொண்டு போயிருங்க. ஸோ 0 கொண்டு போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபெதர் ஆப்ஷன் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஓகேவா, இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபெதர் ஆப்ஷன் போங்க. ஃபெதர் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃபெதர் வேணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ 15 எப்போ நம்ம 1.5.0 இப்போ வச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஃபெதர் வந்து லைட்டாக தெரியும். ஸோ வந்து எண்டை வந்து மைனஸ் கொண்டு போயிருங்க, 0 இருக்கும். ஸோ இன்னும் மைனஸ் கொண்டு போனதான் மறையும், இந்த மாதிரி மறையும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து நான் ப்ளே பண்ணி கொடுக்க பாருங்க. பார்த்தீங்கன்னா ப்ரஷ் அடித்த மாதிரி, அப்படி ஒரு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ப்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்குமா. ஸோ எப்படி டெக்ஸ்ட் எப்படி கொண்டு வர்றது அது மாதிரி அப்படின்னு பார்க்கலாமா. நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு அதே மாதிரி என்ன சொல்கிறேன், அந்த விப்பு எஃபர்ட் இருக்குல்ல, ஸோ வந்து ஆட் எஃபர்ட் போயிட்டு விப்பு சொல்லிட்டு அந்த எஃபர்ட் ஆட் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட்லேயே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்டார்டிங் அனிமிஷன் கீ ஒரு 15 seconds கரெக்டாக, ஓகேங்களா, கரெக்டாக 15 seconds போயிட்டு அங்கே ஒரு அனிமிஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், கண்டிப்பாக அனிமிஷன் கீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படி வந்து அடுத்தது பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணால், விப்பை வந்து எண்ட் ஆப்ஷன் ஸ்டார்டிங் அனிமிஷன் கீழே போயிட்டு 0 கொண்டு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி 0 கொண்டு போயிட்டு இதுக்கு வந்து விப் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சாரி, ஃபெதர் ஆப்ஷன், ஃபெதர் உங்களுக்கு இதில் வேணும்னா, ஸோ வந்து இதுலேயும் 15 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கன்னா ப்ரஷ் எஃபர்ட் ஆட் பண்ணும்போது அது வந்து சீக்கிரமே வந்துச்சு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டு வந்து சீக்கிரமே வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே தான் வரணும், அதாவது இங்கே பார்த்தாலும் தெரியும். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது அது வந்து ப்ரஷ் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, 0.6 இருக்கா. ஸோ 0.6 என்ன பண்ணணும், அந்த எண்டு போயிட்டு அந்த அனிமிஷன்கே ஸ்டார்டிங் அனிமிஷன்கே 0.6 கொண்டு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி 6 கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இதுமாதிரி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடியே மூவ் பண்ணி கொஞ்சம் கூட மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 0.5 வைக்கணும். ஸோ இந்த மாதிரி 0.5 வச்சால் தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ப்ரெஷ்ஷோட சேர்ந்து அந்த டெக்ஸ்ட்டும் வர மாதிரி இருக்கும், பார்க்க ரொம்ப அமேசிங்காக சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்துக்கோங்க, டெக்ஸ்ட் முடியுது, முடியறதுக்குள்ளேயும் அது வந்து இது மாதிரி ஆகுதுன்னா, ஸோ இங்கே தான் முடியுதுன்னா இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ இங்கே தான் முடியுது,
ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரஷோட சேர்ந்து அதுவும் வரணும். ஸோ இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிடணும். ஸோ இந்த ப்ரஷ்ஷையும் சரி அந்த டெக்ஸ்டையும் சரி மொத்தமாக குரூப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த விப்பு எஃபெக்ட் இருக்குல்ல, ஸோ மொத்தமாக அது வந்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராகும். ஸோ அதையும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ குரூப் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிடுங்க. குரூப் பண்ணதுக்கப்புறம் எஃபர்ட் போயிட்டு ஆட் எஃபர்ட் போயிட்டு விப்பை பட் போயிட்டு நீங்கள் அதே மாதிரி எண்டு கொடுத்துடணும். ஸோ எண்டு கொடுத்துட்டு வந்து ஸ்டார்டிங் அட்மிஷன் கீ ஒரு 15 செகண்ட்ஸ் போயிட்டு அங்கே ஒரு அட்மிஷன் கீஸ் ஓகேவா. ஓகே இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்டிங் அட்மிஷன் கீ டச் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங் அட்மிஷன் கீ போயிட்டு டிக்ரீஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன் ப்ரெஷ்ஷோடு சேர்ந்து அதுவும் வர மாதிரி இருக்கும், பார்க்க இதுவும் சூப்பராகும். ஸோ குரூப் பண்ணி பண்ணுறேன்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அடுத்த ப்ரெஷ் வந்து இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் தனியாக டூப்ளிகேட்டாக வந்துருச்சா. ஸோ இதை வந்து நீங்கள் மேலே கூட மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி மேலே மூவ் பண்ணிச்சுட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹியூ எஃபெக்ட் இருக்குல்ல, ஸோ நான் சொன்னேன்ல ஹியூ எஃபெக்ட் சொல்லிட்டு அந்த ஹியூ எஃபெக்ட் வந்து ஈஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட என்ன பண்ணிக்கோங்க, இதோட இது வந்து மூவ் பண்ணிச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷ் வந்து இங்கே வரணும்னா இங்கேயும் மூவ் பண்ணிச்சுக்கலாம். ஓகே இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே உள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம், எடிட் குரூப் போயிட்டு எஃபர்ட் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா, இங்கே எஃபர்ட்டும் கொடுத்துடலாம். அப்புறம் நீ டன் வெளியே வந்துடலாம். ஸோ ஓகேவா, இப்போ பாருங்கள் இது வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதோ. ஸோ நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, பார்த்தா சூப்பராக தெரியும். இந்த மாதிரி தான் எடிட் பண்ணோம், பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வேறு மாதிரி ப்ரெஷ்ஷு பிஎன்ஜி வேணும்னா சொல்லு, சார் வேணும்னு அப்படி ஆசைப்படினா கீழே நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதாவது கீழே கொடுத்துருக்கேன், என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஎன்ஜி ப்ரெஷ் பிஎன்ஜிலாம் கொடுத்துருக்கேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே ரொம்ப சூப்பராக இருக்குது, கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ப்ரெஷ் எஃபர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஷேடோ வேணும், அதாவது இந்த எஃபர்ட் இருக்கல ப்ரெஷ்ஷு ஃபஸ்ட்டு மேலுள்ள ப்ரெஷ்ஷுக்கு வந்து ஷேடோ வேணும், கீழே வேணும்னா. ஸோ பார்டர் வந்து ஷேடோ போயிட்டு ஷேடோ கேட்டகரி போயிட்டு ஷேடோ ஆட் பண்ணிட்டு ஆல்பாவை வந்து டெக்ரீஸ் பண்ணிச்சுக்கோங்க. ஒரு 5 அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 50 வச்சுருங்க. 50 வச்சுட்டு இங்கே வந்து சைஸை வந்து 5 அந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி எஃபர்ட் ஆட் பண்ணால் அதுவும் சூப்பராக தான் இருக்கும். ஓகே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளான எடிட்டிங்காக இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு வரல அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வரும். ஸோ ரொம்ப லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எடிட் பண்ணணும், ரொம்ப சிம்பிளான எடிட்டிங். கண்டிப்பாக இதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான எடிட்டிங்காக இருக்கும், இதுவும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது சிஸ்டமில். ஸோ நம்ம எடிட் மோஷனில் பண்ணியிருக்கோம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக அதை பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க சரிங்களா.